ஹாய், நான் உங்கள் ஜிடிபி மெக்கன் டெக். இப்போ வந்து நம்ம 2 HP டபுள்ஸ்னு டேங்க் ஒன்று அசம்பிள் பண்ண போகிறோம். அது தேவையானது 4 வீலு, 4 கேட்டர்பின்னு, ட்ரைன் கார்க்கு, பெர்வல் செட்டு, 1/2 இன்ச் பால் வால்வு, 1/2 இன்ச் அவுட்லெட்டு, 3/4 இன்ச் எக்ஸ்னிப்பிள், 3/4 இன்ச் என்ஆர்வி, 1/4 இன்ச் சேஃப்டி வால்வு, நூல், டஃப்லான் பேப்பு, த்ரெட்லாக் பேஸ்ட்டு. இப்போ த்ரெட்லாக் பேஸ்ட்டு 3/4 இன்ச் எக்ஸ்னிப்பிளில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அது மேலே வந்து நம்ம டஃப்லான் டேப் ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம டேங்க்கில் இப்போ ஃபிட் பண்ண போகிறோம். இது ஜாம் டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பெர்வல் செட்டு ஃபிட் பண்ணியாச்சு பேஸ்ட் போட்டு. இப்போ அவுட்லெட்டு ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்து சேஃப்டி வால் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆல்ஃபா சுவிட்ச் அவுட்லெட்டில் மாற்றணும், மாட்டிக்கலாம். அடுத்து சுவிட்ச் பைப் போடுறதுக்கு நம்ம சுவிட்ச் காயில் ரெடியாக இருக்குது, சுவிட்ச் பைப் போட்டுடலாம். இப்போ நான் செமி ஃபினிஷிங் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் டாப் லாக் மாட்டி வச்சுருந்தேன், ஸோ செமி ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இதுதான் ஆஃப்டர் கூலர் பைப்பு. இது வந்து நம்ம சொல்லி தான் வாங்குகிறோம், நம்ம ரெடி பண்ணி ஸ்பெஷலாக சொல்லி வாங்குறது தான். இது நல்லாயிருக்கும், பைப் பார்க்குறதுக்கு லுக்கு நல்லாயிருக்கும். 3/4 இன்ச் ஆயில் இண்டிகேட்டர் இது. இதில் வந்து நீங்கள் ஆஃப் வச்சிங்கன்னா போதும், ஃபுல்லாக வைக்க வேணாம். இதுதான் சுவிட்ச் பைப்பு. எம்எஸ் காயில் இது, காப்பர் காயில் இல்லை, எம்எஸ் காயில். இது துருப்பிடிக்காது, எஸ்எஸ் காயில் மாதிரி தான் இது. இப்போ நாம் வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. மோட்டர் வந்து காம்டன் மோட்டர், கஸ்டமர் காம்டன் மோட்டர் தான் கேட்பாங்க ரெகுலராக. அவங்க வந்து காம்டன் மோட்டர் போட்டுருக்கு. இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். செவன் பாரில் ரீஸ்டார்ட் ஆகும், 9 பாரில் கட் ஆஃப் ஆயிரும். இப்போ பேக் பண்ணியாச்சு, புக்கிங் போது ரெடியாக இருக்குது.